வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லார் மைண்ட்லேயும் இருக்கிறது வந்து ஐயோ எவ்வளோ சம்மர், எவ்வளோ வெயில் இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போவே மார்ச் பாதிலே வந்து வெயில் ரொம்ப கொளுத்துது, அதனால் வெயில் எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சம்மரை வந்து நம்ம கூலாக்குறதுக்காக நம்ம உடம்பை நம்ம எப்படி கூலாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற இது தான் நம்ம சாப்பிடுவோம். அதை வந்து நம்ம பாட்டில் ஐட்டமாக அது மாதிரி சாப்பிடாமல் வீட்டில் இருக்கிற இதை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 கூல்ட்ரிங்க்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து நம்மளோட பாரம்பரியமான கூல்ட்ரிங்க்ஸ். ஸோ இதை வந்து எப்படி செய்கிறது நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பானகம் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், 2 கப்பு தண்ணி, சுக்குப்பொடி வந்து 1 டீஸ்பூன், கொஞ்சோண்டு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம், அப்புறம் சில்லா கொடுக்கறதுக்காக ஐஸ் க்யூப்ஸ். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு தண்ணியை ஊற்றிடுறேன். அப்புறம் இந்த 1 கப்பு வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் வந்து நல்லா ஊறட்டும், ஊறிட்டு நல்லா கரையிட்டோம் நம்ம தண்ணியோட. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம வடிகட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சோண்டு உப்பு, சுக்குப்பொடி எடுத்து வச்சிருக்கேன், அது கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், இப்ப இது வந்து நம்ம கலக்கிடலாம். இப்ப இது நல்லா கலக்கியாச்சு, இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஐஸ் எடுத்து இது அப்படியே போடும். இப்போ பானகம் ரெடி. நம்ம வந்து இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த சம்மர் டைமில், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். நம் அடுத்த என்ன ஜூஸ் ரெசிபி பார்த்துடலாம். நீர் மோர் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியும், தயிர், இது வந்து தண்ணி, கல்லுப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் ஐஸ் க்யூப். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் தயிர் ஊற்றிடுறேன். அதுக்கு தேவையான தண்ணி, இது மோருக்கு தேவையான உப்பு, இது வந்து மோர் அடிக்கிற அந்த இது அந்த கரண்டி. இப்போ நம்ம வந்து மோர் இப்படி கை இப்படி வச்சு ரெண்டு கையில நம்ம இப்படி பண்ணோம்னா அந்த திரி திரியா இருக்கிற தயிர் எல்லாம் நல்லா இது ஆயிட்டு மோர் நல்லா கலைஞ்சு வந்துடும். இப்போ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இந்த ரெண்டு கையில வச்சுக்கோ, ரெண்டு கையில அப்படிதான் நல்லா பண்ணு. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், இப்போ இன்னொரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பண்ணிடலாம் ஐஸ் க்யூப் சேர்த்து போடு.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீர் மோர் செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ், ரோஸ் சிரப் வந்து ரெடிமேடாகவே எல்லா கடையிலையும் கிடைக்கும், மளிகை சாமான் கடையில் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் பால் அண்ட் இந்த எசன்ஸ் மட்டும் போட்டால் போதும், சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் எசன்ஸ், நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் மட்டும் வாங்குற மாதிரினா நீங்கள் சுகர் சேர்க்கணும். இதில் வந்து சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை, பாலும் இந்த இதுவும் மட்டும் போட்டால் போதும். நான் ஃபஸ்ட்டு இந்த சுகர் எசன்ஸ் சிரப்பு நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சுகர் எசன்ஸ் சேர்த்தாச்சு, இப்போ நான் பால் ஊற்றுறேன். இது வந்து காய்ச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பால், பாதி ஊற்றிக்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தேன், 2 டீஸ்பூனுக்கு 1 கிளாஸ் பால் போதும். சில பேருக்கு வந்து அந்த ரோஸஸ் ரோஸ் ஃப்ளேவர் வந்து நிறைய இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்துக்கும் அவ்வளோதான், ரோஸ் மில்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நன்னாரி சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நன்னாரி சர்பத்துக்கு லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சர்பத் தான், நன்னாரி சர்பத். இது வந்து நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை, வெறும் இந்த சர்பத் அப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். இது வந்து 1-2 டீஸ்பூன் நான் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நம்ம குடிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ போட்டோடனே நீங்கள் குடிச்சிடலாம். இதில் நான் ஐஸ் கியூப் சேர்க்கலை, ஏன்னா இது வந்து நன்னாரி சர்பத்தே வந்து கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஐஸ் கியூப் சேர்த்தோம்னா அதுக்கப்புறம் இன்னும் கோல்ட் ஆகிடும்ன்றக்காக ஐஸ் கியூப் சேர்க்கல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் கியூப் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ இந்த 4 டிஷ், இந்த 4 ஜூஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நிறைய யூடியூப்பில் வந்திருக்கும், ஆனாலும் வந்து சம்மர் சீசன் இப்போ ஆரம்பிக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனுக்கு இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம நம்மளோட பாரம்பரியமான கூல்ட்ரிங்க்ஸே நம்ம வந்து குடிக்கலாம். இது மாதிரி பாட்டில்டு கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்காதீங்க. இது மாதிரி வீட்டிலே நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ஒரு டிஷ்ஷோட இன்னொரு நாள் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.